ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து நம்ம பிளான் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போது பிளானுக்கு அடுத்தது நம்ம என்னென்ன விஷயம் ட்ராயிங்கில் ரீட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, எலிவேஷன் அண்ட் செக்ஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நான் கிளியர் பண்ணோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து பிளானுடைய பேசிக்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன் பிளான் ரீட் பண்ணும்போது. ஸோ அது ப்ளஸ் அது இல்லாமல் சில எக்ஸ்ட்ரா விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு பில்டிங் இருக்குது, அந்த பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப டஃப்பான வேலை கிடையாது. நீங்கள் பில்டிங் பற்றின நாலேஜ், அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பில்டிங்கோடைய காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுன்னா ஈஸியாகவே அதை விஷுவலைஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதை விஷுவலைஸ் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பில்டிங் தான் நம்ம கட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது கட்டி முடித்தாச்சு. ஸோ இது கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி விஷுவலைஸ் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேர் ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3D இல்லாமல் 2D 3D வியூ டிஸ்பிளே பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஐசோமெட்ரிக் வியூ. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை ஃப்ரண்ட் சைடுனும், விண்டோ இருக்கிறத வந்து சைடு வியூனும், மேலே டெரஸ் இருக்குங்களே அது டாப் வியூனு சொல்கிறாங்க. ஸோ இப்போது இதில் ஒரு பில்டிங்கோடைய மூணு வியூவும் காட்டியிருக்காங்க. பட்டு இது வந்து 3D கிடையாது. ஓகேங்களா? 3Dன்றது சாலிடாக இருக்கும். ஓகேங்களா? இது 3D வியூ கிடையாது, இதுக்கு பேர் ஐசோமெட்ரிக். ஓகேங்களா? அதாவது 2Dலேயே 3D விஷுவலைஸ் பண்ணுறது வந்து ஐசோமெட்ரிக். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு பில்டிங்கோடைய ஐசோமெட்ரிக் வியூ, அந்த ஐசோமெட்ரிக் வியூடைய பிளான் இதாங்க. நான் ரெட் கலரில் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து அந்த ஐசோமெட்ரிக் வியூடைய பிளான். ஓகேங்களா? ஸோ இந்த பிளானில் என்னென்ன டீடெயில் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இதை சுற்றி ஒரு பாக்ஸ் மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா அந்த வாலை டினோட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த வால் எதுன்னு நம்ம இப்போ அந்த ஐசோமெட்ரிக்கில் போய் பார்ப்போம். ஸோ இதில் தெரியுது இல்லைங்களா இந்த வால். ஸோ இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வால் வரும், இந்த பக்கம் ஒரு வால் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த நாள் செவர் இருக்கு இல்லைங்களா, இந்த இது வரைக்கும் வரும், கீழே வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த நாள் செவர். ஓகேங்களா? நான் இருக்கிறத நான் ஷேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த சுவர், இந்த சுவர். ஸோ இதேமாரி அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சுவர். ஓகேங்களா? ஸோ இந்த நாலு சுவர் தான் வந்து அந்த பிளானில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த படிக்கட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு வழி இருக்குது உள்ளே போகிறதுக்கு. ஸோ அந்த வழி தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது தான் வந்து அந்த பிளானில் அவங்க காட்டியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த நாலு சுவர் காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் ஒரு வழி, அந்த டோர் பார்த்தோன்னே அது பக்கத்துலேயே ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் வந்து ஒரு விண்டோ பார்த்தோங்களா. ஸோ அது, ஸோ இந்த ஐசோமெட்ரிக் வியூன்றதுனால அதில் இந்த பக்கத்து வாலும் இந்த பக்கத்து வாலும் தெரியல. ஓகேங்களா? ஸோ அந்த வால் தான் இது இருக்கட்டும். ஓகேங்களா? சரி சரி, இந்த வால் போட்டோம். இந்த வால் எப்படி போட்டோம், ஏன் இந்த வால் தெரியுது? ஸோ இதில் வந்து ஏன் எப்படி இருக்குது வால், இந்த இது வந்து எலிவேஷன் வியூ, இது வந்து செக்ஷன் வியூ, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஏன் இந்த மாதிரிலாம் தெரியுது அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ் என்னென்னா, ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே ஒரு ஐசோமெட்ரிக் வியூவில் அந்த பில்டிங்கை பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பில்டிங்கை அப்படியே கட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கட் பண்ணி எடுத்த பில்டிங். ஓகேங்களா? ஸோ பிளான்ன்றதுனா என்ன, பிளான்ன்றது செல் லெவலுக்கு கொஞ்சம் மேலே ஹரிசாண்டலாக பில்டிங்கை கட் பண்ணி டாப் வியூ, அதாவது ஏரியல் வியூவிலேருந்து பார்க்குறது தான் வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் செல் லெவலுக்கு மேலே கட் பண்ண போர்ஷன். ஓகேங்களா?
ஸோ இதை தான் வந்து நம்ம மேலேருந்து டாப் வியூலேருந்து கீழே நோக்கி பார்க்குறோம். ஸோ கீழே நோக்கி பார்க்கும்போது நமக்கு என்னென்ன தெரியுதோ அதை எல்லாத்தையுமே அந்த பிளானில் காட்டுறோம். ஸோ நான் அங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வால், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு வால், இந்த பக்கம் வால், இங்கே ஒரு டோர் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த டோரு மேலேருந்து பார்க்கும்போது அந்த டோரு, அண்ட் தென் இந்த படிக்கட்டு, மேலேருந்து பார்க்கும்போது இந்த படிக்கட்டு. ஸோ இந்த படிக்கட்டு தெரியும், மேலேருந்து பார்க்கும்போது நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஸோ இங்கேருந்து கீழே பார்க்குறீங்க மேலே நின்றுட்டு. ஸோ இந்த படிக்கட்டு தெரியும், ரெண்டு படிக்கட்டு. இந்த டோருக்கு விட்ட ஓப்பன், அந்த டோர் ஓப்பன் தெரியும். அதுக்கப்புறம் இந்த செவரு, கட் பண்ண அந்த செவரு தெரியும் இல்லைங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விண்டோ இருக்குது இல்லைங்களா. ஸோ அதோடைய எக்ஸ்டென்ஷன், அந்த விண்டோட எக்ஸ்டென்ஷன், ஸோ விண்டோ இங்கே டபுள்யூ மார்க் பண்ணியிருக்காங்க பாரு, இந்த விண்டோ தெரியும். அண்ட் தென் அந்த மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லேயும் ஒரு விண்டோ இருக்குது. ஸோ இங்கே ஒரு விண்டோ இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதனால் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பிளானில் அந்த நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா பிளான், அதில் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் அப்படியே தெரியும் ஓகேங்களா. ஸோ அதை போய் மறுபடியும் ஒரு வாட்டி பார்ப்போம், மறுபடியும் இந்த பிளானை பாருங்கள். ஸோ அந்த ரெண்டு படிக்கட்டு ஓகேங்களா, தொர்க்கில் ரெண்டு படிக்கட்டு தெரியுதுங்களா. ஓகே, அடுத்தது அந்த டோருக்கான ஓப்பன் தெரியுதுங்களா. ஸோ அடுத்தது இந்த விண்டோ, லெஃப்ட் சைடில் இந்த விண்டோ தெரியுதுங்களா, பேக் சைடில் இந்த விண்டோ தெரியுதுங்களா. ஸோ இந்த பக்கம் ஒரு விண்டோ இருக்குன்னு சொன்னால் அதுவும் தெரியுதுங்களா. அது இல்லாமல் என்ன பார்த்தோம், ஒரு செவரு பார்த்தோமா. ஸோ தெரியுதுங்களா. ஸோ பிளான்னா என்னென்ன இப்போ உங்களுக்கு கிளியராக புரியுன்னு நினைக்கிறேன். ஒரு பில்டிங்கை செல் லெவல்னால் என்னென்ன இருக்கு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். விண்டோடைய பாட்டம் சர்ஃபேஸ் தான் வந்து செல் லெவல். ஸோ அந்த செல் லெவல்லேருந்து கொஞ்சம் மேலே ஏற்றி ஹரிசாண்டலாக கட் பண்ணும்போது உங்களுக்கு மேல் வியூலேருந்து கட் பண்ணி அந்த பில்டிங் அப்படியே எடுத்து வச்சுட்டு, கட் பண்ண செக்ஷனை எடுத்து வச்சுட்டு மேல் வியூலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில் தெரியுதோ அதுதான் வந்து பிளான் ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே போட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பிளான் பார்த்தாச்சு, இப்போ எலிவேஷன் தான் பார்ப்போம். ஸோ பிளானுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வந்து எலிவேஷன் ஓகேங்களா. ஸோ எலிவேஷன்னா என்ன, எலிவேஷன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்க, அந்த பில்டிங்கை ஃப்ரண்ட்டில் எதற்க போய் நின்று பார்க்குறீங்க, பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்னலாம் தெரியுதோ அதை அப்படியே வரைகிறது தான் வந்து எலிவேஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம அந்த ஐசோமெட்ரிக் வியூக்கு மறுபடியும் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த பிளான், இந்த எலிவேஷனில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த எலிவேஷன்றது நான் எது சொல்கிறேன், இந்த போர்ஷன் தான் வந்து எலிவேஷன் ஓகேங்களா. இந்த எலிவேஷனில் என்னென்ன தெரியுது, ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம், இங்கே வந்து ஒரு ரெண்டு படிக்கட்டு இருக்குது ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு வழி டோர் இருக்குது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வால் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம எலிவேஷனில் பார்க்குறது. ஸோ இது வந்து அந்த பில்டிங் வந்து ஐசோமெட்ரிக்கில் இருக்கீங்களா, அதில் போய் பார்ப்போம் ஓகே. இந்த ஐசோமெட்ரிக்கில் பாருங்கள், இப்போது இதுதான் ஃப்ரண்ட்டு, நான் இங்கே நின்றுக்கிறேன் ஓகேங்களா. இங்கே நின்றுட்டு பில்டிங்கை பார்க்குறேன் ஓகேங்களா, இந்த டைரெக்ஷனில் பில்டிங்கை பார்க்குறேன் ஃப்ரண்ட்டு வியூ ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு என்னென்ன தெரியுது, ஒரு படிக்கட்டு, சாரி ரெண்டு படிக்கட்டு, அப்புறமா ஒரு டோர் தெரியுது, அப்புறமா இங்கே பேஸ்மெண்ட் ஏற்றினாங்க இல்லையா, அது சாரி அது பேஸ்மெண்ட் சொல்லாமல் ஃபுல்லாக இந்த ஃபுல் போர்ஷனையும் வாலாக தெரியுது ஓகேங்களா. ஸோ இந்த டீட்டெயிலில் தான் வந்து அங்கே காட்டியிருக்காங்க எலிவேஷனில். ஸோ இப்போ எலிவேஷன்னா என்னென்னு உங்களுக்கு கிளியராக புரிய நினைக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இன்னொரு வாட்டி நம்ம போயிட்டு அந்த எலிவேஷனை பார்ப்போம். பாருங்கள் நான் பில்டிங் முன்னாடி இங்கேருந்து இப்படி பார்க்குறேன்னா, சரி பார்க்கும்போது ஸ்டெப்ஸு தெரியுது, அப்புறம் அந்த பேஸ்மெண்ட் ஹைட் ஏற்றினாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த லைன் அது தெரியுதுங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழி டோர் தெரியுதுங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த வால் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எலிவேஷன். ஸோ இப்போ நம்ம பிளான் பார்த்தாச்சு, எலிவேஷன் பார்த்தாச்சு, இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, செக்ஷன் ஓகேங்களா. செக்ஷன்னா என்ன, செக்ஷனை எங்கே எப்படி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி பிளானை பார்க்கணும். பிளானில் என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாலை பற்றி சொன்னேன் ஓகேங்களா, விண்டோவை பற்றி சொன்னேன், இந்த ரெண்டு விண்டோ, சரி இந்த விண்டோவை பற்றி சொன்னேன், இந்த விண்டோவை பற்றி சொன்னேன், இங்கே இருக்க டோரை பற்றி சொன்னோம், இங்கே பேக் சைடில் இருக்கிற விண்டோவை பற்றியும் சொன்னோம். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன் வருது பாருங்கள், இந்த மாதிரி லைன் வருது இல்லைங்களா. ஸோ
இது எதுக்கு? ஓகே, இது எதுக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏலேருந்து இது பி, ஓகேங்களா? ஸோ இந்த லைன் க்ராஸாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த லைன் தான் வந்து செக்ஷன் கட் பண்ணுற லைன், ஓகேங்களா? இன்னும் கிளியராக சொல்லணுன்னா ஒன்றும் இல்லை, நான் ஐசோமெட்ரிக் வியூவில் அதை காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் எதை நோட் பண்ணணுன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் பிளான்லேயும் சரி எலிவேஷன்லேயும் சரி ஹேச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல. பட் இதில் பாருங்கள் ஹேச்சிங் பண்ணியிருப்பாங்க. ஹேச்சிங்னா நான் எதை சொல்கிறேன்னா, இந்த ரெண்டு டிராயிங்கை விட இதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாருங்கள், புள்ளி புள்ளி புள்ளியாக வச்சுருக்காங்களா, புள்ளி வச்ச மாதிரி இருக்குங்களா. இந்த இடத்துல பாருங்கள், ஃபுட்டிங் பாருங்கள், ஃபுட்டிங் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கோடு 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 கோடாக போட்டிருக்காங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஹேச்சஸ், ஓகேங்களா? இது ஒவ்வொரு ஹேச்சஸும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கோடுக்கும் இங்கே இருக்க கோடுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஹேச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஏன் இதேமாதிரி போட்டிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ஐசோமெட்ரிக் வியூக்கு போவோம். நம்ம மறுபடியும் இப்போ ஐசோமெட்ரிக் வியூக்கே வந்துட்டோம். முன்னாடி பிளான் என்ன பண்ணுன்னா செல் லெவலில் ஹரிசாண்டலாக வந்து கட் பண்ணி பார்த்தோம், இல்லைங்களா? ஸோ செல் லெவல் இது, இதுதான் செல் லெவல். இதிலேருந்து கொஞ்சம் மேலே இந்த இடத்துல ஹரிசாண்டலாக கட் பண்ணி இந்த பில்டிங்கை அப்படியே மேலே தூக்கிட்டு மேலே நின்றுட்டு மேலேருந்து கீழே பார்த்தோம். அதுதான் வந்து பிளான் சொன்னோம். இப்போ என்னன்னா இந்த பில்டிங்கை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், வெட்டிகளாக கட் பண்ணுறேன். எங்கே கட் பண்ணுறேன், அங்கே ஏன்னு ஒரு பாயிண்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அங்கேருந்து பின்ற பாயிண்ட்டுக்கு கட் பண்ணுறேன். கட் பண்ணி ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் பார்க்குறேன். ஸோ ஏதாவது ஒரு டைரெக்ஷன் போது உங்களுக்கு புரியாது, நான் கரெக்டாக வந்து அதை வந்து ஐசோமெட்ரிக் வியூவில் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம பில்டிங்கை ஹரிசாண்டலாக கட் பண்ணி அந்த பில்டிங்கை அப்படியே மேலே தூக்கிட்டு மேலேருந்து டாப் வியூவிலேருந்து ஏரியல் வியூவில் கீழே பார்த்தோம். ஸோ அப்போ பார்க்கும்போது என்னென்ன தெரிஞ்சதோ அதை எல்லாத்தையுமே பிளானில் வரைஞ்சோம். செக்ஷனில் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பில்டிங்கை வெர்டிகலாக கட் பண்ணுறோம், ஓகேங்களா? வெர்டிகலாக கட் பண்ணுறோம், இப்படி வெர்டிகலாக கட் பண்ணி அப்படியே பில்டிங்கை ரெண்டாக பிரிக்கிறோம், ஓகேங்களா? பிரித்ததுக்கப்புறம் எந்த டைரெக்ஷனில் நமக்கு வேணுமோ அந்த டைரெக்ஷனில் பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷனில் பார்க்குறேன் பில்டிங்கை, ஓகேங்களா? பார்க்கும்போது பார்த்திங்கன்னா என்னென்ன டீட்டெயில் தெரிஞ்சு பாருங்கள். ஸோ இங்கே ஒரு வால் வருது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் தெரியும், ஃபுட்டிங் போர்ஷன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த ஃபில்லிங் போர்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த காம்போனன்ட்ஸ்லாம் தெரியல, இங்கே எப்படி வால் வருதுன்னு சொல்கிறீங்க, இங்கே எப்படி ஃபுட்டிங் வருதுன்னு சொல்கிறீங்க, இங்கே வந்து விண்டோ வருது சொல்கிறீங்களே, எனக்கு இது ஒன்றுமே புரியல அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் சிவில் இன்ஜினியரிங் பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதில் வந்து உங்களுக்கு பிளாஸ் ஃபுட்டிங்னா எது, லென்டல் லெவல் எது, செல் லெவல் எது, வால்னா எது, பீம்னா எது, காலம்னா எதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் புரியும். ஸோ அதை பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவே புரியும், ஓகேங்களா? ஸோ சப்ஸ்ட்ரக்சர் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னால் என்னன்றது எல்லாருமே டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ போய் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ இதை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்படி பார்க்கும்போது வெர்டிகலாக கட் பண்ணிவிட்டு வேணுன்ற இடத்துல வேணுன்ற டைரெக்ஷனில் நீங்கள் பார்க்கும்போது தெரியுது தான் வந்து செக்ஷன், ஓகேங்களா? ஸோ செக்ஷனை போய் இப்போ போய் பார்ப்போம். ஸோ இப்போ பிளான் பார்த்தாச்சு, எலிவேஷன் பார்த்தாச்சு. ஸோ நான் இப்போ என்ன பார்க்க போகிறேன்னா செக்ஷன். ஸோ செக்ஷன் என்னென்னா நான் வந்து என்ன பண்ணுறேன், சென்டராக இந்த பில்டிங்கை கட் பண்ணுறேன், அதுக்கு தான் அந்த லைன், ஓகேங்களா? பிளானில் ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த டைரெக்ஷனில் பார்க்குறேன். ஸோ பார்க்கும்போது எனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையுமே வந்து இதில் இப்போது காட்டப்படும். ஸோ இங்கே ஒரு வால் இருக்குங்களா, இந்த ஒரு கிளியா இந்த வால், ஸோ இந்த வால் தான் இது, ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டில் இங்கேருந்து பார்க்குறேன், இந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு
அப்படி பார்க்கும்போது இதோ தெரிதில்லைங்களா, இந்த வால் அந்த வால் தான் வந்து இது, ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வாலில் நான் கட் பண்ணும்போது இங்கே ஒரு விண்டோ இருக்குது. ஸோ அந்த விண்டோ தான் வந்து நான் எப்படி காட்டியிருக்காங்கன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் பிரிக் ஒர்க்கு, ஸோ அதுக்கு மேலே விண்டோ வைக்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல ஹேச்சிங் பேட்டர்ன் வந்து மாறி இருக்குங்களா. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் வால் வரும், அதுக்கப்புறம் ரூஃப் ஸ்லாப் வரும். ஸோ அதனால் இந்த ஹேச்சிங் பேட்டர்ன் அப்படி காட்டியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வேறு என்ன தெரியுன்னா, அப்படியே வால் வரும், இந்த வால் வரும், இந்த வாலில் வந்து இங்கே ஒரு விண்டோ இருக்குங்களா. ஸோ அந்த விண்டோ தான் இந்த விண்டோ, ஓகேங்களா. ஸோ அகெயின் இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வரும், ஸோ அந்த டோர் தான் இது. ஸோ இந்த இடத்துல விண்டோ கிட்டே வால் இருக்குங்களா, வால் இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. பட் இந்த இடத்துல பாருங்கள், கீழே எதுவும் வால் இருக்க மாதிரி காட்டல, ஃபுல்லாகவே ஒரே ஹேட்ச் பேட்டாக போட்டுறாங்க. தட் மீன்ஸ் அது வந்து டோர் டினோட் பண்ணுது, ஓகேங்களா. ஸோ இந்த இடம் வந்து ஃப்ளோரிங், நம்ம நிற்கிற இடம், ஓகேவா, ஆள் நிற்கிற இடம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபவுண்டேஷன் கிரவுண்டில் வைக்கல. ஸோ இப்படி தான் வந்து செக்ஷன் வரும், ஓகேங்களா. இதே கான்செப்ட் தான் எவ்வளோ பெரிய பில்டிங் இருந்தால், ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பிளான்னா என்ன, செக்ஷன்னா என்ன, எலிவேஷன் என்னன்னு கிளியராக புரிஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் செக்ஷனை எப்படி ரீட் பண்ணுறது, பிளான் எப்படி ரீட் பண்ணுறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். ஸோ எலிவேஷன் எப்படி ரீட் பண்ணுறது அண்டு ஸ்பெசிஃபிகேஷன் எப்படி ரீட் பண்ணுறதுன்றதுலாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.